பைனாப்பிள் கொழம்பு செய்யலாம். பைனாப்பிள் கொழம்பு செய்யறதுக்காக தேவையான பொருள் இந்த மாதிரி பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொப்பரை, காஞ்ச கொப்பரை, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், வெறும் மிளகாய், இது கலர் வர மிளகாயும் காரம் வர மிளகாய் ரெண்டு விதமான மிளகாய், பேடிக மிளகாய், எள், மஞ்சாத்தூள், மல்லி, கடுகு, பெருங்காயம், புளி, உப்பு, சீரகம், வெல்லம், உளுத்தம் பருப்பு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எள், உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே மல்லி போட்டுட்டு இருக்கிறேன். மிளகாய், சீரகம், மஞ்சாத்தூள் பாதி போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கிறேன். கொப்பரை போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு கால்வாசி பைனாப்பிள் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சாத்தூள், கட் பண்ணி வச்ச பைனாப்பிளோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ இது தட்டு மூடிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க, வெந்து போச்சு. கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். புளி கரைச்சி ஊத்திட்டு இருக்கிறேன். உப்பு, வெல்லம், மிக்ஸி பண்ணி வச்சிருந்த அந்த மசாலாவே இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு இருக்கிறேன். வறுத்து வச்ச வெந்தயம் பொடி போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டை மூடிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க, வெந்து போச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். Thank you.
பைனாப்பிள் கொழம்பு ரெடி.